இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, அன்பின் மகிழ்வு குடும்பம் என்னும் இந்த சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வு கொள்கின்றேன். அன்பு அனைத்திலும் மன உறுதியோடு இருக்கும். அன்பின் மகிழ்வு என்ற திருத்தூது மடலிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பவுல் குருந்தியர் கழுதிய 13 அதிகாரத்திலே அன்பை பற்றி விவரிக்கின்ற வேளையில், அன்பு அனைத்திலும் மன உறுதியோடு இருக்கும் என்ற மேற்கோளை விவரிக்கின்றார். அன்பு குடும்பத்திலே பகிரப்படுகின்றது. இந்த அன்பு பெரும்பாலும் நாங்கள் துன்பங்களை, எதிர்ப்புகளை, சவால்களை சந்திக்கின்ற பொழுது அது மனம் உடைந்து போகின்றது. மன உறுதி என்று இங்கு கூறப்படுவது வெறுமனே உடலாலும் உள்ளத்தாலும் கூட பெற்றுக்கொள்ளுகின்ற மன உறுதி வலிமை அல்ல. மாறாக அன்பு என்கின்ற சக்தி, இந்த வல்லமையை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அடுத்தவர்களை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம்? கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்ற இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒருவர் மற்றவரை எப்படி பார்க்கின்றோம் என்பதிலே தங்கியிருக்கின்றது. விடுதலைக்காக போராடிய, பல்வேறு சவால்களை சந்தித்து இனத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்த மார்ட்டின் லூதர் கிங் என்பவர் கூறுவார், உன்னுடைய எதிரியிலும் கூட ஏதோ ஒரு நன்மைத்தனம் இருக்கும், உன்னை பகைக்கின்ற நாட்டிலும் கூட ஏதோ ஒரு நன்மைத்தனம் இருக்கும், உன்னை பகைக்கின்ற இனத்திலும் கூட ஏதோ ஒரு நன்மைத்தனம் இருக்கும் என்று ஒருவர் மற்றவருடைய ஆள் மனதில் இருக்கின்ற இறை சாயலை நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டுமென்று. வெறுமனே மனித கண்களால் மட்டுமல்ல, இறைவனுடைய சாயலை அடுத்தவர்களிலே இனம் கண்டுகொள்ளக்கூடிய திறந்த மனம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த அன்பு மன உறுதி உள்ளதாக இருக்கும், வலிமை உள்ளதாக இருக்கும். எங்களுடைய அன்பு பரிமாற்றத்திலே ஒரு நிரந்தர தன்மை இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் அடுத்தவர்கள் எங்களை மகிழ்விப்பார்கள், சந்தோஷப்படுத்துவார்கள், அவர்கள் எங்களுக்கு விருப்பமான காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அன்பு செய்வது சுலபமாக இருக்கலாம். மரியாளினுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவளுடைய அன்பு வாழ்விலே ஒரு வலிமை இருந்தது, மன உறுதி இருந்தது, நிரந்தர தன்மை இருந்தது. அவள் எல் அனைத்தையும் தாங்கி தாங்கி அவள் அந்த கொடுக்கின்ற அன்பிலே எந்தவிதமான குற்றமும் குறையும் இல்லாமல் வாரி வழங்கி கொண்டிருந்தாள். அவள் இறைவனுடைய பிரசன்னத்தை அடுத்தவர்களிலே கண்டாள். இறைமகன் இயேசு தன்னுடைய உதரத்தில் மட்டுமல்ல, அவர் வார்த்தையினால் தன்னுடைய உள்ளத்திலும் தங்கியிருந்ததை, அந்த வார்த்தையை அவள் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த பரந்த விரிந்த தைரியமான மனதோடு வலிமை உள்ள அன்போடு அவள் அடுத்தவர்களை அன்பு செய்தார். அதனால் அவர் அடுத்தவர்களுக்கு வேண்டியவளாக இருந்தார். குடும்ப வாழ்விலே நாங்கள் அனுதினம் பல சவால்களை சந்திக்கலாம். ஆனால் ஒருவர் மற்றவரை பார்க்கின்ற பொழுது, நோக்குகின்ற பொழுது, அணுகுகின்ற பொழுது அடுத்தவர்களுக்குள் இறைவன் புதைந்திருக்கின்றார், தெய்வீக சாயல் அவர்களுடைய உள்மனதிலே இருக்கின்றது என்பதை அறிந்தவர்களாக அதை இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சாதாரண அன்பை கடந்து உயர்வான அன்பினாலே, கிறிஸ்தவ அன்பினாலே, கிறிஸ்து அன்பு செய்கின்றார், அந்த கிறிஸ்து என் மூலமாக அடுத்தவர்களை அன்பு செய்ய விளைகின்றார்
அந்த நோக்கோடு அடுத்தவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்களிலே உண்மையான அன்பு நிலைத்திருந்து இந்த அன்பினால் பிறக்கின்ற மகிழ்ச்சி பல மடங்காக எங்களுடைய குடும்பங்களிலே உதயமாகும்.